வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் கடல் பகுதி அருகே நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். இதனை தொடர்ந்து வரும் வெள்ளிக்கிழமை அது புயலாக உருமாறும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழக கடலோர மாவட்டங்களில் வரும் 1ஆம் தேதி மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே இன்று முதல் 5 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். டெங்கு காய்ச்சல் பரவலை போர்க்கால அடிப்படையில் கட்டுப்படுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை அளித்திட வேண்டும் என கேட்டுக் கொண்டிருக்கிறார். மணல் குவாரிகள் விவகாரத்தில் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு எதிராக மாவட்ட ஆட்சியர்கள் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. வழக்கறிஞர்களின் வாதங்கள் முடிவடைந்ததை அடுத்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. சென்னை மாநகராட்சியின் செயல்பாட்டை பொது கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை பாராட்டியுள்ளார். கடந்த காலங்களில் பருவமழையின் போது சென்னையில் தண்ணீர் தேங்கிய நிலையில் தற்போது தண்ணீர் தேங்கவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணையை ஒத்திவைக்குமாறு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உச்சநீதிமன்றத்தில் இடையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். ஆனால் இதற்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சேப மனு தாக்கல் செய்துள்ளார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதை எதிர்த்து முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. இது தொடர்பான வழக்கை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. சீனாவில் குழந்தைகளிடையே மர்ம காய்ச்சல் பரவி வரும் நிலையில் வழிகாட்டு நெறிமுறைகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ளது. காய்ச்சல் சுவாச கோளாறு தொடர்பான நோயாளிகளின் தரவுகள் இணையதளத்தில் தினமும் தரவேற்றம் செய்ய மருத்துவமனைகள் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. முன்னாள் பிரதமர் வி பி சிங்கிற்கு இந்தியாவின் பிற மாநிலங்கள் வழங்காத கௌரவத்தை தமிழ்நாடு வழங்கியிருப்பதாக அவரது பேட்டிகள் தெரிவித்துள்ளனர். வட மாநிலங்களில் வி பி சிங்கின் வரலாறு மறைக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு வழங்கியுள்ள கௌரவத்தை சிரம் தாழ்ந்து ஏற்பதாக அவர்கள் கூறுகின்றனர். நடிகை குஷ்பு மீது திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வீரலட்சுமி புகார் அளித்துள்ளார். குறிப்பிட்ட பிரிவினரை அவதூறாக பேசிய குஷ்பு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.